வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மத்திய அரசின் திட்டங்களை காப்பியடித்து அதற்கு புதிய பெயர் வைப்பதில் திமுக சிறந்து விளங்குகிறது என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சிறுவணி அணையின் நீர் சேமிப்பை அணையின் முழு கொள்ளளவை உயர்த்தி பராமரிக்கவும் வலியுறுத்தி கேரள முதல்வர் பினராயி விஜயனுக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் கொரோனா தொற்று நோய் பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது. இதையடுத்து சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை நீதிமன்ற கிளையில் மீண்டும் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தன. காவிரி மேலாண்மை ஆணைய தலைவர் பேச்சுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் பன்னீர்செல்வம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு உடல்நிலை சரியில்லாததால் இன்றும் நாளையும் நடக்கவிருந்த அரசு விழா நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. சலீம் பிரியாணி, மலேசியன் வெரைட்டி உணவகம், 141 மானாக்கா வீதி, கோவை. ஹெல்த் மிக்ஸ் தொடர்பாக பாஜக தலைவர் அண்ணாமலை பொய்க்கருத்து தெரிவித்திருக்கிறார். அவர் மீது வழக்கு தொடரப்படும் என பால்வளத்துறை அமைச்சர் நாசர் தெரிவித்துள்ளார். உலகம் முழுவதும் மண்வளத்தை பாதுகாக்க சட்டங்கள் இயற்ற வலியுறுத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தி வரும் ஈசா யோகா அறக்கட்டளை நிறுவனர் சத்குரு ஜாக்கி வாசுதேவ் நாளை தமிழகம் திரும்புகிறார். அதிமுகவின் ஒற்றை தலைமை விவகாரத்தில் பன்னீர்செல்வம், பழனிசாமி இருவரிடம் பிடிவாதம் நீடிப்பதால் மூத்த தலைவர்களிடம் சமரச முயற்சி எடுக்கப்படவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் தம்பிதுரை, செங்கோட்டையன் தூது சென்றும் இருவரிடமும் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியவில்லை. கட்சியின் சட்ட விதிகளை மேற்கோள் காட்டி ஆளாளுக்கு விளக்கம் அளிப்பதால் பிரச்சனைகள் மேலும் பெரிதாகியுள்ளன. பல கிராமப்பகுதியில் சேதமடைந்து கிடக்கும் சாலைகளை போடாமல் கோவை நகரப்பகுதியில் உருப்படியாக இருக்கும் சாலைகளை போடும் அவலம். இதற்காக கோவை சாய்பாபா காலனி நான்கு வழிச்சாலையிலிருந்து சிவானந்தா காலனி வரை உள்ள சாலைகளை சேதப்படுத்தியிருப்பதால் இருசகன வாகனங்கள் விபத்தில் சிக்கி தவிக்கின்றன. JM ஹெல்த் கிளப், போன் செட்டிங்ஸ், நியூரோ மசுலர் தெரப்பி, பிஜி கேஸ் எதிரில் சிடிசி மேட்டுப்பாளையம். திருச்சி மாநகராட்சியை விட 3 மடங்கு சொத்து வரி பொள்ளாச்சி நகராட்சியில் உயர்த்தப்பட்டுள்ளது. பொள்ளாச்சியிலிருந்து ஒரு நாளைக்கு 2000 லோடு மண்ணை தனியார் நிறுவனம் கடத்திவிருக்கிறது. கனிமவள கொள்ளையை தடுக்க ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். கேரளாவுக்கு மண்ணுடன் செல்லும் வாகனத்தை சிறைபிடிப்போம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறினார். உறவுப்பாளம் திருமண தகவல் மையம், தெலுங்கு விஸ்வகர்மா, தமிழ் விஸ்வகர்மா மற்றும் அனைத்து மதத்தினருக்கும் பார்க்கப்படும். 317 இடையார் வீதி, கோவை. சென்னை கோட்டூர்புரம் அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் அமைச்சர் அன்பில் மகேஷ் தேர்வு முடிவுகளை வெளியிட்டார். 12ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் 96% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத்தேர்வில் 90.7% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். RS ஹாஸ்பிட்டல், போன் அண்ட் ஜாயின்ட் ஸ்பெஷாலிட்டி சென்டர், RSபுரம், கோயம்புத்தூர். நெல்லை முத்துவிலாஸ் மற்றும் முத்து கேக் ஷாப், சுக்கிரவர்பேட்டை, குனியாமுத்தூர், சாய்பாபா காலனி, சிவானந்தா காலனி, வைசியார் வீதியை தொடர்ந்து கோவை புதிரிலும். சென்னையில் நேற்றிரவு பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் 31 விமானங்கள் சேவை பாதிப்பு. இம்ப்ரெஸ் ஸ்பைரல் பைண்டிங் ஒர்க்ஸ், 1/4 14A NGO காலனி, 16th ஸ்ட்ரீட், சச்சையபுரம், சிவகாசி. மாருதி சிக்தா கிளினிக், 5/66 நரசிபுரம் மெயின் ரோட், கணேசா ஸ்டோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், தொண்டாமுத்தூர், கோயம்புத்தூர். முக்கிய செய்திகளையும் அன்றுக்கன்றே நடக்கும் செய்திகளையும் தெரிந்து கொள்ள நாட்டுப்பற்றாளன் யூடியூப் பக்கத்தினை பின்தொடருங்கள். வணக்கம்.